அதாவது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதான தோழி கூட்டத்து கூட்டம் ஜெயக்குலம் ஒரு கண்டிப்பாக நான் ரொம்ப குழுக்குள்ள ஒரு பத்திரி அவருக்கு எந்த விதமான நகைச்சும் கிடையாது வணக்கம் நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இதுதான் இன்றைய பேசுவின் பேசுபொருள் அதைத் தொடர்ந்து அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் தற்போது பரஸ்பரம் விமர்சனங்களை பரிமாறிட்டு இருக்கிறாங்க எடப்பாடியை கடுமையாக விமர்சிக்கும் அண்ணாமலை பாஜக போடும் கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேசிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஜி கே நாகராஜ் பங்கேற்றுக்கிறார் வலதுசாரி கருத்தாளர் திரு ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது பங்கேற்றிருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார் வணக்கம் விருந்தினர் அனைவருக்கும் திரு ஷபீர் என்ன காரணம் இவ்வளவு கடுமையாக வார்த்தை பிரயோகங்கள் இரண்டு தரப்பிலையுமே அண்ணாமலை ஒரு மூன்று மாத காலம் படிக்கிறதுக்காக லண்டன் போகிறாரு இந்த மூன்று மாத காலத்துக்குள் அதிமுகவும் பாஜகவும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கிவிடக்கூடாது ஏன்னா அண்ணாமலையை தவிர பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து அதிமுகவுடனான கூட்டணியோ அல்லது அந்த இணக்கமான ஒரு சூழல் மீண்டும் ஏற்பட வேண்டும் அப்படின்னு தான் அவங்க விரும்புகிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டும் அவங்க வந்து பெறாததற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவுடனான அந்த கூட்டணி உடைந்தது அது ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்றது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் அப்போது ஒரு மூணு மாதம் இவர் இருக்க மாட்டார் அப்படின்னா மற்ற சீனியர் லீடர்ஸ்லாம் வந்து ஒரு கான்டாக்டை எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கோ அல்லது ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது டெல்லியும் கிட்டத்தட்ட அதை விரும்புகிறது ஸோ அதுதான் வந்து இருக்கக்கூடிய நிலை அப்போ அது எந்த விதத்திலும் நடந்துவிடக்கூடாது பாஜக உடைய தேசிய தலைமை தேசிய தலைமை அது எந்த விதத்திலையும் நடந்துவிடக்கூடாது அப்படின்றது அண்ணாமலையுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது ஆகவே இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ணோம்னா ஒரு மூணு மாசத்துக்கு அந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடக்காது அப்படின்ற உறுதியோடு அவர் வந்து லண்டன் செல்கிறார் அங்கேருந்து கட்சி பணியை போகிறார் அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து திமுக மீதான அந்த விமர்சனம் அப்படின்றத இனி அண்ணாமலை வைக்க முடியாது இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு நான் வந்து மாசத்துக்கு ஒரு டிஎம்கே ஃபைல்ஸை கொண்டு வரேன்னு சொன்ன அண்ணாமலையால் ஒரு ரெண்டு ஃபைல்ஸுக்கு அப்புறம் அவங்களால கொண்டு வர முடியல ஒரு ஃபைல்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் அஃபிடேவிட் அது இதெல்லாம் இருக்குது ரெண்டாவது ஒரு பொட்டிக்குள்ளே போச்சு அது ராஜ்பவனில் பத்திரமாக இருக்கிறது அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாதுகாப்போட அந்த பொட்டியில் என்ன இருக்குன்னு தெரியாது ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி இருக்காங்க அந்த பொட்டியும் வந்து பத்திரமாக இருக்கிறது ராஜ்பவன் சொன்னோன்னே திரு ஸ்ரீராம் சார் என்ன பார்க்குறேன் மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த பொட்டியில் என்ன இருக்கு அப்படின்னு ஸோ அந்த பொட்டிக்குள்ளே அது இருக்கிறது அதுக்கப்புறம் அது வெளியே வரவில்லை அந்த போட்டிக்குள்ள என்ன பூதம் இருக்கிறது அப்படின்றது யாருக்கும் தெரியாது அப்படின்னும் போது இனியா அண்ணாமலையால் திமுகவை விமர்சிக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் அண்ணாமலை விமர்சித்தாலும் அது எடுபடாது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அவருடைய அரசியலை ஒரு எண்டு கார்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போட்டுவிட்டார் கலைஞர் உடைய சமாதியில் அவர் பின்னாடி நின்று நின்று அவரை அவர் முன்னாடி வர சொல்லி அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து அவர் அதற்கும் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது போது அவரால் அதையும் மேற்கொள்ள முடியாது அப்போது தன்னுடைய அரசியலை யாரையாச்சும் வந்து குற்றம் சாட்டணும் பேசணும் எதிர்க்கணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய பாணையாக இருக்கிறது எதிர்ப்பில் தான் நம்ம வளர்வோம் அப்படின்றது தான் அண்ணாமலையுடைய கான்செப்ட் அண்ணாமலையுடைய அரசியல் அப்போது திமுகவை இன்றைக்கி எதிர்க்க முடியாது திமுகவை எதிர்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து ஃபோன் வரும் டெல்லியிலேருந்து நெருக்கடி வரும் பேச முடியாது பேசுகின்ற ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒன்று வந்து கவர்னர் இன்னொன்று அண்ணாமலை ரெண்டு பேரும் இப்போ பேசுறது இல்லை திமுகவை பற்றி எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவர்கள் கடுமையாக வைக்கவில்லை அதிமுக கூட்டணியையும் பாஜகவுடைய தேசிய தலைமை விரும்புதுன்னா திரு எடப்பாடியை விமர்சிக்கும் போது மட்டும் அண்ணாமலைக்கு ஃபோன் வராதா இல்லை இப்போதைக்கு அவங்களுடைய கவனம் இங்கே இல்லை ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் பேசிடலாம் ஒரு மூணு மாதத்துக்கு இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு அதுல ஒரு முன்னேற்றம் கூடாது அப்படின்றதுக்காக அண்ணாமலை பேசி இருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன் அதுதான் அவருடைய எண்ணம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுக கூட்டணியை விரும்புறாங்கன்னா அண்ணாமலை விரும்பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜகக்குள்ள விரும்புறாங்கன்னா அதிமுகவும் விரும்பலதானே தானே அதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் விரும்பலதானே தானே பாஜகவுடனான கூட்டணிய அதிமுகவுடைய பொதுச்செயலாளரோட இவங்க பேச்சுவார்த்தையே நடத்தல பெரிய அளவுல மீண்டும் பேச்சப்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னா அதற்கு அவர் ஒத்து வரல காரணம் என்னன்னா அவங்க அண்ணாமலையை மாற்ற மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையை மாற்றுவது பாஜகவுடைய தேசிய தலைமை அதை வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அப்படி மாத்திட்டோம் அப்படின்னா மற்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிரும் அப்படின்றதால அவங்க அதை பண்ணல இன்னொன்னு பாஜக தேசிய தலைமையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எல்லாம் வந்து ஒரு வெஸ்ட் பெங்கால் மாதிரியோ அல்லது மகாராஷ்டிரா மாதிரியோ அல்லது ஹரியானா மாதிரியோ ஒரு ப்ரயாரிட்டி கிடையாது அதனால இன்னைக்கு அவங்களுடைய கவனம் என்பது பீகார் பக்கமும் ஆந்திரா பக்கமும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல அண்ணாமலைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு ஆனால் அண்ணாமலையுடைய அரசியலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாகரீக அரசியல்னு பேசினாரு கலைஞருடைய சமாதிக்கு ஏன் போனீங்க அப்படின்னா இவ்வளவு பேசிட்டு நீங்க போய் அங்க நின்னீங்களே அப்படின்னு கேட்டா அது நாகரீக அரசியல் அப்படின்னு நாகராஜ் சாரு மற்றவங்க எல்லாரும் பேசினீங்க அப்ப அந்த நாகரீக அரசியல் அதிமுகவுக்கு இருக்காதா அதிமுகல அவர் வைத்த விமர்சனம் என்ன நீங்கள் என்ன திட்டங்களை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பேசி கொண்டு வந்த திட்டங்கள் என்ன அப்படின்னா அந்த திட்டங்களை பட்டியல் போட்டு போய வேண்டியதானே நான் பச்சை எங்களை கையெழுத்து போட்டேன் பத்து வருஷம் எந்த தட்கூரியம் என்னை பற்றி இப்படி பேச முடியாது கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது வேணுமென்றால் அண்ணாமலைக்கு கைத்தட்டுகின்றவர்கள் ஏஞ்சு நின்று தட்டலாம் ஆனால் அந்த மேடையில் இருந்த மூத்த தலைவர்கள் அரசியல் தெரிந்த ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து முகம் சுழிக்கிறார்கள் ரெண்டாவது நீங்க யார் வேணா எடுத்துரிஞ்சு பேசிடுவேன்றது அண்ணாமலையோட அரசியலாக இருக்கிறது இல்ல எப்படி எதிர்ப்பு தான் இதுல தெரியுதா இல்ல அதிமுக எதிர்ப்பு தெரியுதா ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வளர்த்தெடுத்த கட்சின்னு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணுறாரா திரு அண்ணாமலை இபிஎஸ்ஐ மட்டும் டார்கெட் பண்ணுறாரா இபிஎஸ்ஐ அவர் டார்கெட் பண்ணுவதற்கான மிக முக்கியமான காரணம் அவருக்கும் இபிஎஸ்க்கும் இருந்த ஒரு உறவு என்பது முற்றிலுமாக வந்து அது உடைந்து விட்டது இந்த ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷனில் அண்ணாமலை சில வேலைகளை பார்த்தாரு ஒரு காமன் கேண்டிடேட்டை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணாரு ஒரு பக்கம் பாஜகவோட அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட இவர் தனியா பேசிட்டு இருந்தாரு கூட்டணிக்கான தலைவர் என்பது இபிஎஸ் அவருதான வந்து முடிவுகளை எடுக்கணும் பட் இவர் சைட்ல பண்ணிட்டு இருக்கும் போது அதுல இபிஎஸ் கொஞ்சம் முந்தி விட்டதுனால அவருக்கு வந்து பர்சனலா ஒரு இது இருக்கு ரெண்டாவது கொங்கு மண்டலத்துல இருந்து இவரும் வருகிறார் அவரும் வருகிறார் அப்படின்னும் போது அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கிறது பட் என்னன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அவ்வளவுதான் நீங்க இப்படி எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு நான் என்ன கேக்குறேன் நீங்க அதிமுகவை பற்றி இவ்வளவு பேசுறீங்களா பற்றி இவ்வளவு பேசுறீங்களே ஒரு நான்கு எம்எல்ஏக்கள் உங்களுக்கு எப்படி வந்தாங்க அதிமுகனால்தான் வந்தாங்க அதிமுக கூட்டணி இல்லைன்னா உங்களால ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது அதுதானே நீங்க கூட்டணி பல கட்சிகளோட கூட்டணி ஒரு எம்பி சீட்டு கூட உங்களால எடுக்க முடியல சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாங்கன்னு யார் அதிமுக அண்ணாமலை சொல்றது அதெல்லாம் வந்து நகைச்சுவையா இருக்கு உண்மையிலேயே நீங்க அண்ணா உடைய வாக்கு சதவீதம் என்ன பிஜேபி எப்படி ஒரு ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் தான் பாஜக போன்ற கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு கணிசமான அளவு வாக்குகளை பெற முடிகிறதுன்றால் அது அதிமுக தான் அதிமுக கூட்டணியில இவங்க இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு அடையாளம் என்பது கிடைத்திருக்கிறது நீங்க அதிமுகவை முற்றிலுமாக முடித்து விட வேண்டும் அந்த கட்சியை வந்து பலவீனப்படுத்தி விட வேண்டும் அந்த கட்சியே இல்லாம ஆக்கிரணும் அந்த கட்சியோட இடத்த நாம பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது நோக்கா நோக்கம் அதுதானே திருஜி அதைதான் அவர் வந்து தொடர்ந்து செய்கிறார் அதுல இபிஎஸ் கொஞ்சம் இழுத்து கொண்டார் இப்ப இபிஎஸ் அதற்கு ஒரு புஷ் பேக் கொடுக்கிறார் அப்படின்னும் போது அதை சமாளிக்க முடியவில்லை நீங்க இபிஎஸ் ஆல அதிமுக தலைவர்கள் ஒன்றிய பாஜக தலைவர்களோட நல்ல இணக்கமாக இருக்கிறார்கள் அவங்க ஏதாச்சும் பேசினாங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இருக்கிறது பட் அதே மாதிரி அதிமுகவை அண்ணாமலையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அது எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அதிமுக இடத்த தமிழ்நாட்டில் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலையுடைய நோக்கம் அதுதான் இவ்வளவு விமர்சனங்களுக்கான காரணமாக அதிமுக அடுத்து மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக வரணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தலைவர் சொல்லிட்டு வராங்க அவர் மாநில துணைத் தலைவராக பொழுது தேர்தல் வந்தது அப்போ அதிமுக கூட்டணியில் இருந்தோம் அரவுக்குறிச்சி தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டது பல இடங்களில் பிஜேபி இடங்கள் கொடுக்கப்பட்டது வெற்றி பெற இயலவில்லை சில இடங்களில் வெற்றி பெற்றோம் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றோம் அரவுக்குறிச்சி தலைவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல வெற்றி பெற முடியல இது மாதிரி ரொம்ப செலக்டிவான பிளேஸ் தான் கொடுத்தாங்க எங்களுக்குன்ட்டு அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒருத்தர் அண்டியே வாழ்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறத எத்தனை காலம் அதை செய்ய முடியும் முதல் பாயிண்ட் காங்கிரஸ் கூட இப்போ சமயத்தில் பேசினார் செல்லு பிறந்தையை பேசினார் எத்தனை காலம் அண்டி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார் ஆனால் அடுத்த நாளே அதற்கு எதிரினாங்க அதுக்கப்புறம் சத்தமனம் போச்சு இல்லை யார் பிடிச்ச வச்சிருக்கா பாஜகவை வளராமல் வளர விடாம இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் மூன்று மூன்றாவது கட்சி வரக்கூடாதுங்கிறாங்க இப்போ நீங்க உதாரணத்துக்கு இந்தி கூட்டணி எடுத்துக்கங்க பாஜக பலம் பெற்றுவிட்டது இரண்டு முறை ஆட்சி பெற்று விட்டது மூன்றாவது முறையும் நானூறு இடத்துக்கு மேல் வந்துடும் தெரிஞ்ச உடனே எல்லா எதிர்க்கட்சியிலும் ஒன்றிணைந்தார்கள் நீங்கள் இந்தி கூட்டணியில் இன்னைக்கு காங்கிரஸ் அதிமுக யாரெல்லாம் எதிரெதிர் இருந்தாங்களோ அதே போல நீங்கள் திரு திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க வேறு ஒரு முப்பது கட்சிகள் ஒன்று சேர்ந்தாங்க அப்போ ஒரு பலம் பெற்ற கட்சி எதிர்த்து பொதுவாக எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தது மிகப்பெரிய அது தமிழ்நாட்டிலும் நாளைக்கு பாஜக வளரணும் என்று நினைத்தால் தெரிந்தால் அடையாளங்கள் தூண்டுகின்ற பொழுது நாளைக்கு முழுசாக தெரிந்து விட்டால் பிடிக்க பாஜக திமுக நிலைமைக்கு வரும் தமிழ்நாட்டில் இருக்கா தமிழ் ஒரு தலைவர் நியமிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பிறகு அவருடைய கடமை தமிழ்நாட்டில் மாற்றாக ஒரு கட்சியை கொண்டு வர வேண்டும் அரசியல் ரீதியாக நீங்க ஒரு கட்சியின் செயல்பாடுகள் குறித்து விமர்சிக்கிறதுல எந்த பிரச்சனையும் ஆனா சிலுவம்பாளையம் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றது தவழ்ந்து வந்து பதவி வாங்கினார்னு சொல்றது கிணற்று தவளை ஒடிஷா பீகார் ஜார்க்கண்ட்ல சுரங்கத்தில் சம்மந்தி மூலமா முதலீடு பண்ணி வச்சிருக்கிறாரு அப்புறம் கூவத்தூர்ல ஒப்பந்த முறையில பேரம் பேசி ஆட்சிக்கு வந்தார் இப்படி தனிப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கணுமா அதற்கான அவசியம் இருக்கா இது திறந்தால் அரசியலான்னு கேக்குறேன் இந்த அரசியல் விமர்சனம் அரசியல் விமர்சனங்கள் நீங்க திமுகவுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க திமுக திக வரலாற்றை எடுத்து பாருங்க திமுக காங்கிரஸ் எடுத்து பாருங்க தி திமுக அதிமுக எடுத்து பாருங்க வார்த்தை பொருள்கள் இல்லை எவ்வளோ திறந்தார வாழ்த்தைகள் இன்னும் சொல்ல சொல்லப்போனால் அண்டங்காக்கைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு தலைவரை காண்டாமிருக தோழன் சொல்லியிருக்கிறாங்க புறம்போக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கூட கர்ணர் அவர்களே நீ நாடாவை அவிழ்த்து பாவாடை விளக்கிப்பார் அப்படிங்கிற சிலடியாக பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் திறந்தாளுத பேச்சு இல்லையா இது வந்துங்க ஒரு தலைவர்கள் பேசுகின்ற பொழுது இன்னொரு தலைவர் ஒரு விமர்சனம் அளிக்கின்ற பொழுது அதற்காக தருகின்ற பதில் இது அந்த பதில குடுத்தாங்கனுமோல அதான் தலைவருக்கு அடையாளம் தலைவருக்கு அழகு இல்ல நான் எந்த ஜென்ரல் கேட்பாங்கல்ல அந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அரசின் உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் பச்சை இங்கள கையெழுத்து போடக்கூடிய ஒரு நபர்னு தன்னை உயர்ந்த பொறுப்புல இருந்ததாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர் படித்த படிப்பு குறித்த பெருமிதத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கட்சியை ஒரு பாரம்பரியமான கட்சியுடைய மாநில தலைவரை வந்து விமர்சிக்கிறது பாருங்க அரசியலில் நல்லவனாக இருக்கணும் வல்லவனாக இருக்கணும் நீங்க வெறும் நல்லபெறாமல் இருக்கணும்னு பாக்குறீங்களா தமிழ்நாட்டு அரசியல் நடக்காதே அது பதிலடிக்கு பதிலடி கொடுத்தாங்க நம்மள இப்ப எங்க தலைவர் வேறெனும் திறந்தாழ்ந்து பேசலையே இவர் விமர்சனம் வைக்கின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் விமர்சனம் வைக்கின்ற பொழுது திரும்ப அதற்கான பதிலை கொடுத்து இதுவரை கொடுத்தது இல்லையே ஒரு எல்லை மீறிவிட்டது ஒரு ஷபீர் அவங்க சொன்னாங்க மாதிரி கூட்டணி அமைச்சர் அதெல்லாம் அல்ல தமிழ்நாட்டுல மாற்றம் வேணுங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை எழுபது ஆண்டு காலம் தலைவர் எழுபது ஆண்டு காலம் என்ன செய்திகள் கேள்வியே இன்றைக்கும் சாராயம் இன்றைக்கும் சமூக நீதி இன்றைக்கும் எதுவும் இல்லையே என்ன இருக்கிறது தமிழ்நாட்டில் இல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தானே ஆசைப்படுறாங்க அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும் ஏதாவது சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலையோ பாஜகவுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு விரும்புறாங்க அது நடக்க நடக்கக்கூடாதுன்னு திருவண்ணாமலை நினைக்கிறாரா இல்ல தேவாய்க்கிழமையே விரும்புவதாவது தற்காலிக பதவியை பெறுவது என்பது வேறுங்க ஆனா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமாக இருக்கிறது ஆன்மீக மாநிலம் மிகச்சிறந்த மாநிலம் இன்னைக்கும் தமிழகம் தானாக வளர்ந்து வந்தது இன்னைக்கும் திராவிட கட்சியால் வளரவில்லை சமூக நீதி குறித்து பேசினாங்க சமூக நீதி நடக்கவே இல்லை தமிழ்நாட்டுல இன்னைக்கும் இன்னைக்கு ஹை கோர்ட் சொல்லுது தயவுசெய்து கல்வர சாலவர்களை போய் இங்க கலவராயன் மலை பகுதியில பாருங்கன்னு சொல்லுது இன்னைக்கும் வேங்கவையல் பிரச்சனைக்கு தீர்வு இல்ல இன்னைக்கும் இன்னைக்கு இன்னைக்கில இருந்து இன்னும் ஒவ்வொரு விஷயம் சொல்ல முடியும் நிறைய பட்டியல முடியும் நடக்கல சாராயத்தை வித்து தான் அரசு நடந்து கொண்டு இருக்கிறது அதான் டாஸ்மாக ப்ரோமோட் பண்ற அரசான பேர் திராவிட கட்சிகள்ங்கிற வார்த்தையை தான் திரு அண்ணாமலையும் பயன்படுத்துறாரு அப்போ திமுக திமுக ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல ஒரே தளத்துல வச்சு பார்க்கறதாதானே பாஜகவோட அணுகுமுறையா இருக்கு இல்ல நீங்க அப்படி இருந்துச்சுன்னா திராவிட கட்சிகளோட எந்த விதமான கூட்டணியும் இல்லை அப்படின்னு அவர் பதவி ஏத்த உடனே சொல்லியிருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அருவக்குறிச்சியில அதிமுகவுடைய அபிமான பெற்ற வேட்பாளராக தான் அவர் நின்னாரு இபிஎஸ் உடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் அவர் அடையாளப்படுத்த துணை தலைவர் என்ன என்ன அதிகாரம் பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு கூட அந்த கூட்டணி தொடர்ந்தது பொறுப்பெடுத்த பிறகு கூட அவங்க எல்லா கூட்டங்களிலும் ஒன்றாக கலந்து கொண்டார்கள் மோடியை பற்றி அவர் தரைக்குறைவாக பேசினார் அப்படின்னு எப்போ சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேசினாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லுகிறார் இந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வாங்க வாரணாசிக்கு போயிட்டு வரலான்னா தோக்கக்கூடிய தலைவருக்கு ஏன் போனோம்னு இவர் சொன்னதா சொல்றாரு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை ஈபிஎஸ் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றது எந்த பதிவும் எங்கேயுமே இல்லை ஆனால் இவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அண்ணாமலை அரசியலே இல்லையே ரெண்டாயிரத்தி இருபதுல தானே அண்ணாமலை பாஜக சேர்றாரு இருபதுல பாஜக ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு பாரமாக இருந்தது அப்படின்னா சுமந்து கொண்டு அவர் அரவக்குறிச்சி தேர்தலில் ஏன் போட்டியிட்டார் அறுவக்குறிச்சி தேர்தலில் அதிமுகவுடைய ஆதரவாக ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளராக ஏன் களம் இறங்கினார் அறுவக்குறிச்சி தேர்தலில் அதிமுக அமைச்சர்கள்லாம் போய் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க இதெல்லாம் வேணாங்க எனக்கு ஒதுங்கி இருக்கலாம் அவருடைய இரட்டை நிலைப்பாடு ஒவ்வொரு விஷயத்திலும் மாறிக்கொண்டே இருக்கிறது நீங்க அண்ணாமலையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அண்ணாமலை உங்களை பார்த்து பத்து கேள்வி கேட்டுட்டு அப்படி நைசா நழுவி போயிடுவாரு கேட்ட கேள்விக்கு பதில் இருக்காது அதுதான் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு திராவிட கட்சிகள் திமுக திமுக்கா ரெண்டு பேரையும் ஒரே தளத்துல வைக்கறோம்னா நீங்க சொன்னாலும் அதிமுகவை பலவீனப்படுத்தணும் நீங்க இந்த தேர்தலில் நான்காவது இடத்துக்கு போவீங்க. அந்த இடத்த ரிசர்வ் பண்ணி வெச்சிடுங்கன்னு சொல்ல கூடிய கிட்ட இருக்கு. நீங்க தீமுக்கா பத்தியே விமர்சனம் வெச்சோம்ல. சபிதே சொன்னாங்க ஃபைல்ஸ் வெளியிட்டோம். அண்ணா திமுக பத்தியே தலைவர் வெளியிட்டோம் சொன்னாங்க. சொல்லாம இல்லையே. ரெண்டு எங்க வெளியிட்டீங்க? எங்க வெளியிட்டீங்க? நீங்க திமுக பத்தி வெளியிட்டீங்க. அண்ணா திமுக பத்தி எங்க வெளியிட்டீங்க? வெளியிட்டேன்னு சொன்னா சொன்னதா. சொல்ல வெளியிட்டது. இருந்தது. தீமுக்கா பற்றிக் குறை சொன்னோம். இது

உங்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை ஒவ்வொன்றா மக்கள் மன்றத்தில் அடுக்குவோம் உங்கள் மீது இருக்கிற வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கு நீதிமன்றங்களை நாடுவோம் உங்கள் ஆட்சியில் நடந்த ஊழல்களை நாட்டு மக்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு விமர்சனங்களுக்கு எல்லாம் பயந்து அரசியல் செய்யாமல் இருந்து விட மாட்டோம்னு திரு கருணாகராஜனோட அறிக்கை இது நீங்க கூட்டணியில் அதிமுகவோடு இருக்கிற போது இந்த வழக்குகளை ஏன் நீங்க வந்து விரைவுபடுத்தலைன்னு திமுக தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தது அனுமதி கொடுக்கவே இல்ல ஆளுநர்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது திமுக தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து அப்போ கூட்டணியில இருந்தால் வழக்குகள் விரைவுபடுத்தப்படாது இல்லைன்னா நாங்க விரைவுபடுத்துவோம் அப்படின்றது ரெட்ட நிலைப்பாடு இல்லையா பலவீனப்படுத்த திமுக அமைச்சர்கள் மீதான வழக்க உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து எடுத்திருக்கிறது அதே போல இந்த ஆளுநர் தெளிவா சொன்னாங்க சில டீட்டெயில் கேட்டிருந்தோம் அந்த கேஸ் எடுக்கிறதுக்காக அதிமுக அமைச்சர்கள் மீது சரியா கொடுக்கல விளக்கமே கொடுத்தாங்க திமுக மெத்தனம் காட்டியது ரெண்டு கட்சிகளுமே ஆட்சிக்கு வந்தால் அதிமுக குறிவைக்கிறது திமுக அதிமுக குறிவைக்கிறது ஆட்சி முடிஞ்சோன்னு அது மறந்து விடுவது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு மாற்று தான் தலைவர் அண்ணாமலை சொல்றாங்க இதுக்கு மாற்று தான் இல்லாத தமிழ்நாடுங்கிறத எல்லா தலைவர்களும் சொன்னாங்க பொன்னார் சொன்னாங்க

வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் தூக்கி செயல் ஐயன் வல்லுவன் சொல்லியிருக்கிறார் ஒரு நல்ல தலைவருக்கு அடையாளம் இது ஒரு நல்ல தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் சொல்ற கருத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ன அவரை வந்து தவறா பேசிட்டாரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி கருத்து சொல்றது ஒரு மிகப்பெரிய குற்றமா அல்லது ஒரு தவறான வார்த்தையா ஆனா இவரு இவர் வந்து ஒரு வரம்பு இல்லாம அரசியல்ல எந்த விதமான பண்பாடு நாகரிகம் எதையுமே பின்பற்றாம இவர் தொடர்ந்து இந்த கருத்துக்கள்ல வச்சுட்டு இருக்கிற இல்ல திரு இபி பேசிருக்கிறாரு இபி எஸ்ஸும் அண்ணாமலைக்கு வந்து வரலாறு தெரியல உழைக்காமல் பதவிக்கு வந்தாரு ஏதோ வழியில பதவிக்கு வந்துட்டாரு அவருடைய ஒரே முதலீடு வாயும் நாக்கும் தான் தன்னை மட்டும் விளம்பரப்படுத்தி இருக்கிறாரு அவரும் அவர் மேல தனிப்பட்ட தாக்குதல் நடத்திய உறவு ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கம் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சியினுடைய தலைவர் இவர் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற அந்த அடிப்படையை தவிர தமிழ்நாட்டிற்கு அந்த மத்திய அரசான கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அல்லது நலன்கள் இதெல்லாம் எதையுமே செய்யாம செய்தியாளர்களை சந்திப்புல மட்டும் கருத்து சொல்றது எந்த வகையில நியாயம்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கேட்கக்கூடாதா அப்படி அத

அப்ப செய்தியாளர்கள் சந்திப்புல கருத்து சொல்றது மட்டும் தானா இப்ப அண்ண சொன்ன மாதிரி இப்போ பிடிஆர் மேல போட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடி அதற்கு பிறகு இந்த தேர்தலில் பிடிப்பட்ட நாலாயிரம் கோடி திமுக மேல இவர்கள் வைத்த விமர்சனம் எல்லாமே சைலன்ட் மோடுக்கு போயிருச்சு அப்ப திமுகவை எந்த வகையிலையும் ஒரு விமர்சனம் பண்றது இல்ல அண்ணா திமுகவை பேசுனா தனி அடையாளப்படுத்தப்படுவோம் அரசியல்ல வந்துருவோம் எந்த இடத்துக்கு நீங்க வர முடியும் திராவிட அரசியலுக்கு கேள்வி கேட்கிற போது இவ்வளவு விமர்சனங்கள் வரதில்லை நீங்களும் தனிப்பட்ட முறையில திரு அண்ணாமலை மீதான தாக்குதலை முன்வைக்கிறீங்க அண்ணாமலை வந்து கத்துக்குட்டி அரசியல்னு திரு செல்லூர் ராஜு பேசுறாரு மன அழுத்தத்தில் இருக்கிறாரு பதவி வெறினால அதனால ஒரு சொட்டு உயர்வை கூட சிந்தாம எந்த உழைப்பும் இல்லாம அண்ணாமலை வந்து மனநல மருத்துவரை அணுகணும் நாங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கோம் பைசா கட்டணம் இல்லாமல் அவருக்கு மதுரையில் நல்ல மருத்துவர்கிட்ட சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு திரு ஆர் பி உதயகுமார் சொல்கிறாரு ஒரு கட்சியுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவர் மீதும் இதே மாதிரி அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தனிப்பட்ட தாக்குதல்களை அவருக்கு வந்து மனநலம் சரியில்லைன்னு டாக்டர் அழைச்சிட்டு போகணும்னு பேசுகிறதும் சரிதானா அவர் பேசுறது எப்படி உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி நீங்கள் அவரை குறித்து பேசுகிறதும் வருத்தத்தை ஏற்படுத்தாத அந்த கட்சி தொண்டர்களுக்கு இல்ல அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் அடையாளமாக பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் இன்றைக்கு மூன்றாவது அத்தியாயமாக ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அப்ப தொண்டர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு இயக்கம் ஒரு வரலாற்று பொன்விழா கண்ட ஒரு இயக்கத்துடைய பொதுச் செயலாளரை நீங்க வந்து கண்ட விதமா பேசினீங்கன்னா அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் பதில் சொல்லாம பேசாம மௌனமா இருப்பாங்களா அப்ப பதில் சொல்லதான் செய்வாங்க அப்ப அண்ணா திமுகவோடு பிஜேபி இணக்கமா இருந்த சூழ்நிலையில இதே அண்ணாமலை என்ன பேசினாரு இன்னைக்கு எடப்பாடியார் ஒரு மகத்தான மனிதர் அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சரா இல்லையேன்னு வருத்தப்படுற இடத்துல பாஜக சமூக ஊடகங்கள் பேச்சு அப்ப அன்னைக்கு வேற வாயா அதாவது கொல்லிக்கட்டை எடுத்து பாஜக வளர்ந்துருச்சு நாடாளுமன்ற தேர்தல வளர்ந்துருச்சு பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கு அப்படின்னு பொறாமப்பட்டு அதிமுக உடைய தலைவர்கள் பேசுறாங்கன்னு திரு கருநாகராஜன் அறிக்கையில சொல்றார் அந்த பொறாமையில கோபத்துல பேசுறீங்களா பாஜக வளர்ச்சி வளர்ந்ததா இவங்கதான் தமிழக மக்கள் மனசுல முப்பது முறை மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியால் கொண்டாடப்படுகின்ற இந்த இயக்கத்தை வந்து இப்ப இத பாஜகவை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு என்ன அந்த கட்சி வளர்ந்துருச்சு அப்ப அந்த கட்சியால் எந்த நன்மையும் தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல

அப்ப பொய்யா போனதுனால அரசியல்ல தன்னை பத்தி பேசணும் எல்லாரும் பேசணும் தமிழ்நாட்டு மக்கள் மரத்துடக்கூடாது இந்த லண்டன் போறாரு முதலமைச்சர் அமெரிக்கா போறாரு என்ன ரகசியத்துக்காக அவங்க போறாங்கன்னு தெரியல அப்ப இவங்க படிக்க போறதா சொல்றாரு என்ன பின்னணிங்கிறது எல்லாம் இனிமேதான் தெரியும் அப்ப இவங்க திமுகவுடைய பீ டீமா விமர்சனம் பண்ணாம சைலண்ட் மூர்டுக்கு போயிட்டு திமுக விமர்சனம் பண்ணிருக்காரு திமுக விமர்சனம் பண்ணிருக்காங்க திமுக எந்த திமுக முறைகேடு செஞ்சு திமுகவை சேர்ந்தவங்க முறைகேடு செஞ்சு சேர்க்குற சொத்துக்களை ஆடிட்டர் மூலமாக வைப்பாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஒடிஷா பீகார் ஜார்க்கண்டில் சுரங்கங்களில் சம்மந்தி மூலமாக டெபாசிட் பண்ணுவார் ரெண்டு 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 தரப்புக்கும் இதுதான் வித்தியாசம் ரெண்டு தரப்பையுமே நாங்கள் அரசியலிருந்து அகற்றணும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை அகற்றணும் அப்படிங்கிறதான் நோக்கம் ரொம்ப முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான்காவது இடத்துக்கு அதிமுக போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு

அண்ணாமலை எல்லாம் ஒரு எதிரியா நினைக்கவும் இல்லை அதை புறாமைப்படவும் இல்லை அதிமுக ஒரு சின்ன இயக்கம் இல்லை அது ஒரு மிகப்பெரிய இயக்கம் வரலாறு போட்ட இயக்கம் இது அவருடைய அண்ணாமலைக்கு பயந்து போய் மூட்டை கட்டிட்டு போறதுக்கு இது என்ன சாதாரண ஒரு கட்சியா இது அண்ணாமலுடைய திமுக அஞ்சாது நாகரிகத்தோடு அரசியல்ல களமாடுறது ஒரு நாகரிகத்தோட களமாடணுங்கிறதா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு அண்ணா திமுக சொல்லுகின்ற பாடம் அதை பின்பற்றணும் ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேச பேசி ஒரு மாபெரும் இயக்கத்தை காயப்படுத்த நினைச்சா அதனுடைய எதிர்வினை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அடுத்த வரேன் ஓகே காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்காங்க திரு அண்ணாமலை மீது கொடும்பாவி எரிக்கப்பட்டிருக்கு போராட்டம்லாம் நடத்துறாங்க அதை கடந்து திரு ஷபீரும் சொன்னாரு திரு ஸ்ரீனிவாசனும் சொல்றாரு அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அதிமுகவை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதிமுக வந்து திரு அண்ணாமலை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க நீங்களே சொன்னீங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எப்படி அண்ணாமலை அவர்களை பேசியிருக்காங்கன்னு அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசும்போது தலைமை அமைதியாக இருந்தது எடப்பாடி அவர்கள் அமைதியாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அவரோட சாங்ஷன் போட தான் ஒரு மாநில தேசிய கட்சியின் மாநிலத்தவரை நீங்க எல்லாம் என்ன வேணா பேசுங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தார் அல்லது ரியாக்ஷனா ஆக்ஷனா ஏடிஎம்கே உடைய இரண்டாம் தலைவர்கள்ட்டேந்து வருது அது அண்ணாமலை பேச்சுக்கான ரியாக்ஷனா அது ஆக்ஷன் திரு அண்ணாமலை அவர்களுடைய ரியாக்ஷன் வரும்போது மட்டும் அவர் சிறியவர் அவர் வயசு கம்மியானவர்னு மட்டும் நீங்க அவருடைய வயசை குறிப்பிடுறீங்க அப்போ நீங்க இன்னொத்தரை வைத்து நீங்கள் திட்டும் போது நீங்கள் பெரியவராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்லணும் கலைஞர் 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 நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்கு

நீங்க பின் பின்னாடி சென்று நிர்மல் அவர்கள் ஆரம்பிச்ச போது நீங்க உங்க தலைமை கண்டிச்சதா திரு என்ன நம்பர் சொன்ன போது நீங்க வந்து ஒரு கட்சியின் தலைவராக அதுவும் கூட்டணி கட்சி தலைவரை இவ்வாறு பேச வேண்டாம் சொல்ல முடிஞ்சதா அதனால சொல்ல முடியாது எதான் முக்கியம் என்ன சொல்லிட்டேன் அண்ணாமலை மாற்றப்படுவார்கள் மாற்றப்படுவார்கள் சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு வருஷம் அவங்க சொல்லிட்டு இருந்தாலும் அவர்தான் அங்க இருக்க போறாரு அவங்க இங்கேயே உன்காந்து திருப்பி திருப்பி மாற்றப்படுவார்னு சொல்லின்னு அவருக்கு அதுல என்ன லாபம் அவருக்கு அண்ணா தான் நீங்க கேட்க எனக்கு தெரியாது எனக்கு அவருக்கு என்ன லாபம் நீங்க அவரை பத்திரிகையாளரா அவருடைய அசம்ஷன் அவர் கிடைக்கல அவர் சாதனம் மறுக்கல அது உண்மையில என்னோட லாபம் இருந்தேன் இருந்தாலும் அதாவது நீங்க வந்து இங்க வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கூட்டணி வேண்டாம் ஆனா இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு கூட்டணி வேணोमனா நீங்க சொல்றீங்க சொன்னது தமிழ் இல்லை இல்லை அவங்க யாராவது தமிழ் சொல்லி ஆனா இதே தான் ஒடிசால தேசிய தலைமை பிஜு நவீன் பட்நாயக்கோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு என்ன ரிசல்ட் பாத்தீங்களா இன்னைக்கு அந்த மாநிலத்தை பாஜக ஆளுகிறது அதனால தேசிய தலைமை ஒன்னு நினைக்கலாம் தேசிய தலைமை தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி வேணும்னு நினைக்கலாம் ஆனா மாநில தலைமை என்ன சொல்கிறது மாநில தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் இன்னைக்கு அது ஒரு நோட்டா சொன்னவங்க இன்னைக்கு பதினோரு வளர்ந்த உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது அந்த நோட்டா கட்சின்னு சொல்றது பதினெட்டு சதவீதம் வாங்கின ஒண்ணு அதுலே வேஸ்ட் லக்கேஜ்னு யாருங்க சொன்னது பாஜக இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு சிறுபான்மையர்கள் அள்ளி எங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பார்கள் சொன்னது யாருங்க நீங்க வாங்கின ஓட்டு என்னங்க நாங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் சொல்ற கட்சியில் நீங்க வாங்கின ஓட்டு எண்பத்தேழு லட்சம் போன பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் அப்போ ஒரு கோடியே முப்பது லட்சம் தொண்டர்கள் எங்கயோ காணாம போயிட்டாங்க இல்லை எனக்கு இதுக்கு மட்டும் பெரிய கட்சி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீங்க மட்டும் நீங்கள் அதுதானே தவிர இதுக்கு மட்டும் பதில் அந்த கோபம் வந்து உங்களுக்கு அண்ணாமலை ஒரு நொடி உள்வாங்கி காட்டுறீங்க ஒரு ஒரு நொடி திரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமி மீது ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் பிறகு திரும்பிகு இசை செய்தியாளர்கள்ட்ட பேசின வார்த்தையில் ரெண்டு செய்தி முக்கியமானது ஒன்று தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்றது அண்ணாமலைக்கான அறிவுரை இன்னொன்று ஒரு கட்சியின் மாநில தலைவராக கருத்து சொல்வதற்கும் முடிவெடுப்பதற்கும் அவருக்கு உரிமை இருக்குது பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம் தொண்டர்கள்ட்ட கருத்துக்கள் கேட்கப்படலாம் மேடையில் மட்டுமே முடிவு செய்வது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் சரியா அப்படிங்கிறது கேள்வி நானும் அதே கட்சியுடைய தலைவராக ஐந்தரை வருடமாக நான் இருக்கிறேன் மாநில கருத் மாநில தலைவருடைய கருத்துக்களை உறுதியாக சொல்லலாம் ஆனால் கருத்தெல்லாம் கேட்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையாங்கிறது பிறகு முடிவு செய்யப்படும்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு அந்த கட்சிக்குள்ளேயே இருவேறு நிலைப்பாடு அதிமுக கூட்டணி வேணும் வேண்டாம்ல இருவேறு நிலைப்பாடு இது தெளிவு தெளிவுபடுத்து அப்போ நீங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அசம்பிளியில வந்து அந்த அரசாங்கத்தை புகழ்ந்து பேசின போது இருவேறு கருத்து இருக்கு இல்லையா எடப்பாடி அதை ஏற்றுக்கொள்கிறாரா செங்கோட்டையன் அவர்கள் அசம்பியில் திமுக அரசாங்கம் அருமையாக செயல்படுதுன்னு சொன்னார் செல்லூர் ராஜு உதயநிதியை புகழ்கிறார் அப்போ இவர்களுக்குள்ள ஏதாவது அந்த கள்ள கூட்டணி இருக்குன்னு நம்ம சொன்னா அவங்க ஏற்றுப்பாங்களா திரு எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறார் திமுக ஒரு கட்சியில ஒரு அரசியல் ரீதியாக கூட்டணி வைப்பாங்க யாரும் ஏத்துக்க மாட்டேன் ஒரு கட்சியில ஒரு ஒரு தலைவர்களுக்கு ஒரு 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 பார்வை இருக்கும் நீங்க அந்த முரண் முரண்பாடா நீங்க அத பாத்தீங்கன்னா அப்ப இதற்கும் பதில் சொல்லியாக வேண்டும் திரு எடப்பாடி அவர்கள் சொல்லி ஆகணும் செங்கோட்டையன் செய்தது கரெக்டா நாங்கள் அம்மாவை நீங்கள் நீங்கள் ஆதரிக்கிறவர்கள் அம்மாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போ நீங்க அந்த அசம்பிளியில் ஒரு திமுக அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுவதை என்ன நிலைப்பாடுனு அவங்க சொல்லணும் எலெக்ஷன்ல டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் கூட்டணி வச்சுக்கும் அப்படிங்கிறதை யாராவது நம்புவாங்களா ஏங்க பிஎஸ்பியும் எஸ்பியும் கூட்டணி வச்சுப்பாங்கன்னு யாருமே நம்பலங்க யூபி யூபியில் அவங்க ஒன்னா வந்தாங்களே டிஎம்சியும் இவங்க காங்கிரசும் ஒன்னா யாரும் நினைக்கலங்க ஒன்னா வந்தாங்களே அதெல்லாம் நீங்க எப்படி சொல்ல முடியும் ஸோ ஏன் திமுக திமுக வரும் காலத்தில் வருவது உறுதிங்க நீங்க தேமுதிமுக நீங்க வந்து கட்சியை உடைக்கிறேன்னீங்க தேமுதிமுகால அஞ்சு எம்எல்ஏ உடச்சு எடுத்துன்னு வந்தது யாருங்க அந்த கட்சியை பலவீனப்படுத்து யாருங்க நீங்க செய்வதெல்லாம் கரெக்டு பாஜக மட்டும் இங்கே எப்பவுமே பல்லக்கு தூக்கி கொண்டு தான் இருக்க வேண்டுமா ஏங்க ரெண்டு மூணாவது தள்ளக்கூடாது திமுக நாலாவதுக்கு தள்ளலாம் அதிமுகவே அஞ்சாவதுக்கு தள்ளலாம் நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அதுதான் பாஜகவோட எண்ணம் யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் எல்லாருடைய பர்மிஷன் வாங்கி இல்லை இல்லைங்க நாங்கள் வந்துக்கிறோமா மக்கள் சபை அது எந்த கட்சியாக இருந்தாலும் கவலை இல்லைங்க அந்த கட்சியை வளர்ப்பது ஒரு மாநில தலைவரின் கடமை உங்களால் முடிந்தால் அதை ஏற்றுக்கொண்டு நீங்க செயல்படுங்க நீங்க வந்து நாங்கள் டெல்லிக்கு போவோம் நாங்கள் மாத்திப்போம் நீங்கள் எவ்வளோ வாட்டி டிக்கெட் எடுத்து போனீங்க அவரை கூட ஸ்பான்சர் பண்றேன்னாரு இன்னும் எதுவும் நடக்கலையே உங்களுடைய அரசியலில் குழப்பம் இருக்கிறது யார் உங்கள் எதிரி என்று உங்களால் நீங்கள் நிர்ணயிக்க முடியவில்லை திற திறனான ஒரு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் நீங்கள் செயல்படவில்லை அதனால உங்களுக்கு அண்ணாமலை மீது உங்களுக்கு கோபம் வந்தால் அதை நீங்கள் திருத்திக் கொள்ள அதிமுக பாஜக பலவீனப்படுத்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்வதில்லை மாநிலத்தில் ஒரு கட்சி வளர்ப்பதற்கு என்ன வேணாலும் அந்த கட்சி முயற்சி செய்யும் அது அப்ப நீங்க வந்துட்டு இன்னைக்கு சீமான் அவர்கள் எட்டு சதவீதம் ஓட்டு வச்சிருக்காரு எந்த கட்சியை பலவீனப்படுத்திட்டு அந்த ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்காரு யார் கட்சியை பலவீனப்படுத்திருக்கணும் இல்லை அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினார் எந்த கட்சியை பலவீனப்படுத்திட்டு வாங்கினார் இது என்ன ஒரு வார்த்தை பலவீனப்படுத்துவது என்று மக்கள் போய் வாங்குற போது வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் எங்கிருந்து வந்தால் என்ன அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கா இல்லையான்றதை பாருங்க இல்லை நீங்க நாலாவது இடத்துக்கு இந்த எலெக்ஷன்ல போயிடுவீங்கன்னு சொல்வதன் மூலமாக அதிமுக பலவீனப்படும் அப்படின்றத அவர் மறைமுகமாக சொல்லி நீங்க உங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்குன்னு சொல்றாரு என்ன தப்பு இருக்கு நீங்க எண்பத்தி ஏழு லட்சம் ஏழு லட்சம் தானே ஓட்டு வாங்கியிருக்கீங்க

எத்தனை குறைவாக தாக்கலையா அவர்களா இல்லை விஜயகாந்த் அவர்களை இதே அதிமுக தரைக்குறைவாக பேசவில்லையா இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் 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 செய்த ஒரு பேச்சிற்கு ஒரு எதிர்வினையை மட்டும் நீங்கள் தூக்கி வச்சுட்டு என்னமோ அண்ணாமலை தவறு செய்த மாதிரி இப்போ செய்தீங்கன்னா மக்களுக்கு நன்றாக தெரியும் திரு ஷபீர் இரண்டு கேள்விகள் ஒன்று அதிமுகவை பலவீனப்படுத்தணும் நான்காம் இடத்திற்கு தள்ளணுங்கிறது பாஜகவுடைய இப்போதைய இலக்காக இருக்குது ஆனால் அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தான் பெறணும் அப்படிங்கிறதும் பாஜகவுடைய நோக்கமாக இருக்குங்கிறதும் கடந்த காலத்துல பேசப்பட்டது நீங்க திரு எடப்பாடியை விமர்சிப்பதன் மூலமாக அந்த வாக்கு வங்கி மைக்ரேட் ஆகி பாஜக பக்கம் வந்துருமா அப்படின்றது ஒன்று இன்னொன்னு அதிமுக பாஜக இடையேயான விமர்சனங்கள் கூர்மைப்படுகிற போது அது அதிமுகவுக்கு தானே லாபம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இந்த பக்கம் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கா திமுக இருந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக என்றது தமிழக அரசியல் சூழல்ல பாஜக என்பது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இன்றைக்கி பாஜக யாரை எதிர்க்கிறதோ அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு பலன் என்பது கிடைக்கும் அந்த பலனை இவ்வளவு ஆண்டு காலம் திமுக அறுவடை செய்தது அந்த பாஜக எதிர்ப்பில் தான் அவங்களும் வந்து வளர்ந்தார்கள் கன்சால்டேட் பண்ண முடிஞ்சு இன்னைக்கு அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னென்னா பாஜகவோட கூட்டணிக்கு போனதுனால நாம் இழந்தது அதிகம் நமக்கு ஒன்றும் கிடைக்கல இன்னைக்கு பாஜகவுக்கு ஓரளவுக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்து இருக்கிறது அப்படின்னா அதற்கும் அதிமுக ஒரு மிக முக்கியமான காரணம் கிராமந்தோறும் பாஜகவை அடையாளப்படுத்தியது அதிமுக கடந்த என்னைக்கு அவங்க கூட்டணி வச்சாங்களோ அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பாஜக வந்து பல இடங்கள்ல வந்து பாஜகவுக்கு ஒரு அடையாளத்தை அதிமுகவுட கூட்டணியில இருந்ததுனால அவங்களுக்கு அந்த லாபம் என்பதை அடைந்திருக்கிறார்கள் இப்போ பாஜக பாஜக நினைக்கிறது என்னன்னா ஒரு அவசரம் அவங்களுக்கு தெரியுது தமிழ்நாட்டுல வெஸ்ட் பெங்கால் மாதிரி வந்து ஒரு எதிர்கட்சியாக வந்து அமர்ந்து விட வேண்டும் அப்படின்றது எண்ணம் நீண்ட கால திட்டம் நாகராஜ் அதை அடைவதற்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை கொச்சைப்படுத்துவது அநாகரிகமாக பேசுவது தவறான தகவல்களை சொல்லுவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐக்கன்ஸ வந்து நீங்க வந்து அவர்களை வந்து வேறு விதமாக பேசுவது அப்போ எல்லாரையும் வந்து நான் வந்து சிறுமைப்படுத்தி பேசுவது இந்த மாதிரியான அரசியல் அப்படின்றத தமிழ்நாடு மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க நீங்க யார்கிட்ட வேணா அவர் என்ன சொல்றாரு என்னை யாராச்சும் விமர்சிச்சா நான் திருப்பி இப்படிதான் அடிப்பேன் அப்படின்றாரு இது அரசியல் கிடையாது அடிக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இது பாஜகவுக்கு லாபத்தை கொடுக்கலன்னு முதல் கேள்விக்கான பதிலாக வச்சுக்கும் இப்ப ஏடிஎம்கே ரொம்ப பாஜகவை அண்ணாமலை எதிர்க்கிறது அதன் மூலமாக அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு அது தேவைப்படுகிறது அதனாலதான் சொன்ன நான் முதல்ல சொல்லும் போது அண்ணாமலை லண்டனுக்கு போற ஒரு திட்டம் என்பது இருக்கிறது எங்கேயும் வந்து இது இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்க ரெண்டாவது இபிஎஸ் அன்னைக்கு பாஜக கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் வந்து இந்த கருத்துக்களை வெளியிடுறார் அண்ணாமலையை பர்சனலா பேசுனீங்கன்னா அவர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அவர் பேசுவார் அவரை யாருமே வந்து தடுத்து நிறுத்த முடியாதுன்னு தெரியும் ஸோ பாஜக அதிமுகவை எதிர்த்தால் அது தமிழக சூழல்ல அதிமுகவுக்கு லாபம் என்ற ஒரு கணக்கும் இதுல இருக்கிறதே இருக்கு அது அதிமுகவுக்கு வலு சேர்க்கும் அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடுறாங்க கொடும்பாவிய இறங்கிறாங்க அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு இவ்வளவு வேகமா அவங்க வரல சவுத்ல அது பண்றாங்க கொங்கு மண்டலத்துல அது நடக்கல அப்ப இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு அந்த எதிர்ப்பு அப்படின்றது வலுக்கும் போது நிச்சயமாக அதில் அதிமுகவுக்கு ஒரு பலன் இருக்கும் திரு ஜி கே நாகராஜ் ஏடிஎம் கேக்கு லாபம் அதிமுக பாஜக முரண்பாடுனால இதுல பாஜகவுக்கு என்ன லாபம் இல்ல நீங்க அவங்க தமிழிசை அவர்கள் சொன்ன கருத்தை பத்தி அவங்க ஸ்ரீராம்ட கேள்வி கேட்டீங்க அவங்க பேசுறது உட்கட்சி ஜனநாயகம் அது பாஜக உண்டுங்க அந்த மாதிரி பேச்சுகள் உண்டு கருத்தா கட்சி உட்கட்சி நியாயமான கருத்துங்க பாஜகவில் உட்கட்சி ஜன்னாயம் அவங்க கேட்டது நியாயமான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஏன்னா மேடை பேச்சு என்பது வேறு ஆனால் கள நிறுவனம் மேடை பேச்சுக்கு அப்புறம் நிறுவனம் மாறிவிட்டால் மாற்றத்தை கொடுத்தால் கல நிறுவனத்தை வச்சுதான் அரசு முடிவெடுக்கும் நம்முடைய பாஜக முடிவெடுக்கும் மேல் தலைமையை அதான் முடிவெடுப்பாங்க தேசிய தலைமையை தான் முடிவு எடுப்பாங்க களம் நிலை மாற வேண்டும் அதனால ஒரு தனிப்பட்ட முறையில் அங்கிருந்து டிக்டேட் பண்ணக்கூடிய அரசு அல்ல நம்முடைய நிர்வாகம் அல்ல உடைய அண்ணாமலை தான் கேட்பாங்கன்றீங்களா தேசிய தலைமை களம் உருவாக்க வேண்டும் அந்த அளவுக்குங்கிற உருவாக்க அதை நோக்கி தான் அண்ணாமலை அவர்கள் போறாங்க அந்த மாற்றத்துக்கான களத்தை கொண்டு வர வேண்டும் வெறும் மேடை பேச்சாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் களத்தை உருவாக்க வேண்டும் அதனால மனம் மொழி செயல் இப்ப பேசுறாங்க செயல்பாடு வரப்போகுது நீங்க ரெண்டாவது கேட்டீங்க பாஜகவுக்கு என்ன பலன்னு கேட்டீங்க ஏடிஎம்கேக்கு லாபம் உங்களை எதிர்க்கிறதன் மூலமாக திமுக பக்கமே அக்குமுலேட் ஆயிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வாக்குகளை இந்த பக்கம் நகர்த்த முடியும்னு ஏடிஎம்கேக்கு ஒரு கணக்கு இருக்கும் அதுல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு என்ன லாபம் ஏடிஎம்கே இப்படி விமர்சிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக வெர்சஸ் அதிமுக இருக்காது திமுக வெர்சஸ் பாஜக வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் தமிழக வெற்றிக் கழகம் வெர்சஸ் நாம் சீ சீமான் ஐந்து முனை கூட்டணி போட்டியாக இருக்கும் நிச்சயமாக திமுகவுக்கு தானே லாபம்ன்றாங்க எப்படி சொல்ல முடியும் அது என்னென்னா அது ஒரு வாரத்துக்கு முன்பாக நடந்த விவாதத்தில் வந்த செய்தி என்னென்னா விஜய் கொடியை அறிமுகம் பண்ணார்லே அன்று நடந்த விவாதத்தில் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை இந்த நாலு பேர் பிரிச்சுக்கிறதன் மூலமாக ஏடி டிஎம்கேக்கு தான் லாபம்னு சொல்கிறாங்களே சிறுபான்மை ஒரு ஒரு கட்சி விஜயவர்கள் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக சிறுமான வாட்கள் அவருக்கு பிரியும் அதுதான் திராவிட மாடலுங்க அப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க எந்த வேட்பாளர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவரோ அவருக்கு வாக்கள் விளவேண்டுகிற சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு பிரிகின்ற வாக்கு எண்பது சதவிகிதம் பத்து ஓட்டில் எட்டு ஓட்டு நிச்சயமாக அது திமுக ஓட்டாகத்தான் இருக்கும் சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் மட்டும் எடுத்துருக்கிறோம் அதெல்லாம் சொல்றோம் ஒன்று ரெண்டாவது அதனால எங்களுக்கு எந்த வகையிலும் பாஜகவுக்கு பாதிப்பு இல்லை அது அதிமுக பாதிக்கப்படலாம் பாஜக பாஜக ரெண்டா பிரிச்சிருங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒண்ணு சிறுபான்மை மக்கள் வாக்குகளோட ஒன்னு அப்படிதான் பிரிச்சு பார்க்கணும் நீங்க சிறுபான்மை மக்கள் வாக்குகள் வந்து மொத்தமா விஜய்க்கு போயிடும்ன்றீங்க ஏடிஎம்கே போகாதுன்றீங்க பத்து வாக்குகள் விழுகுது அப்படிங்கிறப்போ எட்டு வாக்குகள் நிச்சயமாக திமுகவுடைய வாக்குகள் விழுகும்

இருக்கலாம் இருக்கலாம் பாஜக வந்து பாஜகவை இருக்கிறதுனால் சிறுமை ஓட்டுக்கு வரலாம் என்று ஒரு கனவு இருந்தால் கூட இருக்கலாம் கடந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் அது நடக்கல நீங்க நாடாளுமன்ற இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் அது நடக்கல சரி உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நின்னாங்க நாடாளுமன்ற தேர்தல் தனிச்சு நின்னாங்க வாக்களை பெற முடிந்தாலும் பெற முடியல அதனால அடுத்த ஐந்து முனை தேர்தல் என்பது அது பாஜகவுக்கு ஒரு பலமானதாக அமையும் அப்படிங்கறதான் எங்களுடைய கருத்து இருபத்தி ஆம் இருபத்தி ஓகே திரு சீனிவாசன் ஐந்து முனை போட்டி இருபத்தி ஆறில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விஜய்க்கு தான் பெரும்பான்மையாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஏடிஎம்கேக்கு பெருசாக லாபம் இல்லை ஆனால் பாஜகவுக்கு லாபம்னு ஒரு கணக்கு இருக்குது திரு ஸ்ரீனிவாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து முனை போட்டி தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த விஜய்க்கு தான் போகும்

அதாவது ஒரு திரைப்படம் அல்ல அரசியல் ஜனநாயகம் களத்துல இறங்கி திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரச அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கு மக்களால் பேசப்படுகிறது அம்மா மினி கிளினிக் எங்கே மூடி வச்சிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல மூன்று முனை போட்டின்னு வருகிற போதே பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீதம் எடுக்கிறாங்கன்னா அங்க ஏடிஎம்கேயோட வாக்கு சதவீதமும் குறையுது திமுகவுடைய வாக்கு சதவீதமும் குறையுது இப்ப ஐந்து முனை போட்டின்னு வருகிற போது அது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரியும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நகர்றதுல சில ஸ்ட்ராட்டஜி மாறும் அப்ப அதிமுகவுக்கு லாபம் கிடைக்கிறத வெற்றி கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் வருங்கிறது ஒரு கணக்கு தானே அது ஒண்ணும் கணக்கு இல்லையே இல்ல நாடாளுமன்ற கணக்குங்கிறது வந்து வேறு நாடாளுமன்ற கணக்கை வச்சு சட்டமன்ற தேர்தலை வந்து நம்ம கணக்கிட முடியாது யாராலும் அதிமுக வெற்றியை தீர்மானித்து விட முடியாது அதிமுக மிகப்பெரிய வெற்றியை தரும் எழுதி வச்சிருக்காங்க நாளைக்கே சட்டமன்ற சட்டப்பேரவை தேர்தல் அதிமுகவுக்கு முழு வெற்றி கிடைக்கும் அண்ணன் உழைப்பு திமுகவை எதிர்த்து களம் காணுகிற அரசியல் கட்சியாக அதிமுக புரட்சி தலைவர் புரட்சி தலைவருக்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் பாஜக போன்ற சிறிய கட்சிகளால் வளர்ந்து வருகின்ற கட்சிகளால் எந்த ஒண்ணு வேணா செந்தமிழன் சீமான் நாம் தமிழருடைய கட்சி தலைவர் இன்னைக்கு விட்டு சொல்றார் அண்ணா திமுக தலைவருடைய அந்த உழைப்பு அளப்பரியதுன்னு அவரே சொல்றார் அப்ப அனைத்து திமுக கூட்டணி இருக்கிற தலைவர்கள் கூட அண்ணா எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் நடந்த திட்டங்கள் இன்னைக்கு வந்து மக்களால் பேசப்படுகிறது ஒத்துக்கிறாங்க அதனால அண்ணா திமுக வெற்றியை கணக்குகளால யாரும் தீர்மானித்து விட முடியாது இவங்க சொல்லிக்கிட்டு வேணா இருக்கலாம் ஆனா வெற்றி தீர்மானிக்கப்பட்ட வெற்றி அண்ணா திமுகவுக்கு இந்த சட்டப்பேரவை இருபத்தி ஆறுல நிச்சயம் கிடைக்கும் அதற்கு முன்னாடி அண்ணன் ஸ்ரீராம் ஸ்ரீராம் சார் சொன்ன ஒரே ஒரு செய்தி அவர் வடிவேலு ஒரு சினிமால சொல்லுவார் அவர் என் நண்பருங்க அவரு எங்களை கேவலமா பேசுவாரு நான் அவருடைய நண்பர் அவரை கேவலமா பேசுவோம்னு எளிதா கடந்துட முடியாது அதாவது இந்தியா முழுமைக்கும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்துகிற பாஜக கட்சி அண்ணா அதிமுக தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பிக்க இந்த கட்சி ஜனநாயகத்தை பண்போடு மதிக்கின்ற கட்சி நாகரிகமாக செலுத்துகின்ற கட்சி அந்த கட்சியை வந்து அன்னை செய்யலாம் சாதாரணமா கடந்து போக நினைக்கிறார் அப்ப எல்லாவற்றிலும் நாவடங்க வேணும் நாகரிகம் வேணும் பண்பாடு வேணும் இது தமிழ்நாட்டு மண் இங்க வந்து அண்ணாவையோ பெரியாரையோ புரட்சி தலைவரையோ புரட்சி தலைவி அம்மாவையோ அண்ணன் எடப்பாடியாரையோ விமர்சனம் பண்ணிட்டு ஒரு கட்சி வந்துட முடியாது நிச்சயம் இதற்கான எதிர்வினையை தமிழக மக்கள் அறுவடை செய்வார்கள் இது வந்து அவர்களுக்கு பாஜக அதிமுகவை பேச பேச இறங்கு முகமாக இருக்குமே தவிர ஒரு நாளும் அதற்கு வலிமையை தராதுங்கிறது எங்களுடைய கருத்து தமிழ்நாட்டுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய தலைவர்களை விமர்சிக்கிறதும் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் கொண்டு வர்றதுலையோ நிதி ஒதுக்கீட்டுலேயோ பிரச்சனைகள்னு தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் பேசுகிறதுலையும் பாஜகவுக்கு இங்கே என்ன பொலிட்டிக்கல் கெயின் கிடச்சிருப்போகுது இல்லை அதிமுக கூட்டணியில் இருந்தபோது பிரதமர் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு அதே அமைச்சர்கள் தானே பேசினாங்க முதலமைச்சர் முதற்கொண்டு அத்தி பா பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்குன்னு பேசினவங்க இன்றைக்கி மாற்றி பேசினாங்கன்றலாம் அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் ஆள் ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுறீங்களே ஆட்சி இல்லாத போது ஒன்று பேசுகிறீங்களேன்னு எம்எல்ஏ விலைக்கு வாங்கினதை பற்றி பேசினார் தேமு திமுக எம்எல்ஏ நீங்கள் விலைக்கு விலைக்கு வாங்கினது நீங்கன்றது தான் நீங்கள் அதுக்கு எப்படி பண்ணுவீங்கன்னு உங்கள் தான் மேபி எல்லோரும் கற்றுக்கணும் ஆனால் இல்லை அதிமுக கிட்ட தான் கற்றுக்கணும் நீங்கள் அந்த கள்ள உறவுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரகசிய உறவு ரகசிய உறவு ஆ என்ன நீங்கள் எதாவது சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் முதல்ல தனி ஸ்பெஷல் நீதிமன்றம் அமைக்கப்படும் அதிமுகவின் ஊழல்களையும் அதிமுக அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போவது உறுதி மூன்று வருஷம் ஆச்சு என்ன ஆச்சு ஒத்தர் கூட ஒருத்தர் மேலே ஒரு கேஸும் இல்லை அது எதாவது நம்ம நம்ம புரிஞ்சுக்கணுமா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணுமா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் நம்மக்கும் நம்ம உங்களை உங்கள் கண் முன்னாடி இருக்குது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி போய்க்கொண்டு இருக்கிறதுன்னு இல்லை போய்க பாஜக நீங்கள் பாஜக ஜி கே நாகராஜன் சொன்னார்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐந்து முனை போட்டி ஸ்ட்ராட்டஜி மாறும் களம் மாறணும் ஆனால் இருமுனை போட்டியாக தான் பாக்குறாங்க திமுக வச அதிமுகங்கிறதா அது யார் பாக்குறாங்க இருமுனை போட்டியாக இரண்டு கட்சிகளும் இரண்டு கழகங்களும் பாக்குது இருமுனி இருமுனை பாட்டு போட்டியாக

பட் பிரிடாமன்ட் ஃபைட் அப்படின்றது வந்து உங்களுக்கு பிட்வீன் டூ மேஜர் பார்ட்டிஸ் தான் நான்காவது பாஜக அதுதான் அண்ணாமலை என்ன சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாரு இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது அந்த கட்சி டிடி விதிநகரன் கையில போயிரும் அப்படின்னாரு ஒண்ணும் நடக்கலையே கூட யூபிஎஸ் தான் தலைவராக இருக்கிறார் அதுக்கு முன்னாடி அதிமுக அழிஞ்சிரும் அதிமுகவை பலவீனப்படுத்துவோம் அப்படின்றது அந்த டெஸ்பரேஷனில் தான் அவர் அதை பேசுகிறாரு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா அதிமுக என்ற ஒரு இருந்து சாரசாரியாக மக்கள் வந்து பாஜக பக்கம் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினச்சாங்க அந்த கணக்கு தவிடு பொடியாகியது அந்த கணக்கு தவறாகியது அவங்க அதிமுகவில் அவங்க எடுத்த பாஜக எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் அவங்களுக்கு எதிராக தான் பேக் ஃபயர் ஆகிருக்கு அதனாலதான் இனி அதிமுகவை ஒன்னும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது அவங்களுக்கு இருக்கு இதன் மூலமாக நீங்க இபிஎஸ் வந்து இப்ப கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு சில விஷயங்களை அவர் எடுக்கிறாரு ஒரு சில முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி உடைந்ததுக்கு பிறகு பாஜகவுல இருந்து சில முக்கியமான தலைவர்கள் போய் இபிஎஸ்ட ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க அவர் ஒரே வார்த்தையில முடியாதுங்க நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு

வருங்காலம் என்பதை அவருக்கும் புரிந்திருக்கிறது இன்னொரு நூறு ஆண்டுகள் வந்து அந்த கட்சிக்கு தலைவரா இருந்தா கூட பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்த முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு அவசரத்துல இருக்காரு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புல கட்சியை கொஞ்சம் வளர்ந்து காமிச்சிடணும் அப்படின்றது ஒரு அவசரம் இருக்கு ஆனா அதற்காக அவர் எடுக்கக்கூடிய அரசியல் பாதை நடவடிக்கை பேச்சு எல்லாமே வந்து பாஜகவுக்கு எதிராக தான் போகிறது அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் இல்ல எதிராக போற மாதிரி இருந்தா நிச்சயமா பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு முடியாது ஒன்று சீனிவாசன் சொன்னாரு பாஜக சிறிய கட்சின்னு உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாருகினதா தமிழ்நாட்டுல வளர்ந்து கொண்டிருக்கிறோமே நாங்க ரெண்டு பர்சன்ட் சொன்னீங்க இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் வந்திருக்கிறோம் அது ரெண்டாவது மூன்றாவது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏன் பாஜக வளரணும் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றம் வேணும் விரும்புகிறாங்க ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு தராங்க விஜயகாந்தை வந்தப்ப வாய்ப்பு கொடுத்தாங்க ரஜினி வரமாட்டாரனு காத்துட்டு இருந்தாங்க ஏன் இப்போ விஜய் வராருன்னு பார்க்குறாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் வர்ற வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த வாய்ப்பு ஒட்டுமொத்தமாக பயன்படுற இடத்துல தமிழ் இன்னைக்கு பாஜக இருக்கிறது ஒட்டுமொத்த மக்களை மீர்க்கின்ற இடத்துல தான் ஏன்னா ஏன்னா நாங்கள் மத்திய அரசு வந்து பல திட்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் எல்லா மக்களுக்கும் சப்கே சாத் சப்கே விகாஸ் அதனால எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றத்திற்கான தலைமையாக பாஜக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தகளுக்கும் நேரட பேச நிறைவேறும்